ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த தீபாவளி பத்தி சில விஷயம் எல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போ நிறைய கதைகள் சொல்லுவாங்க அந்த தீபாவளிக்கு அதெல்லாம் என்னென்னன்னு பார்த்துட்டு தீபாவளிக்கு நம்ம ஏன் பட்டாசு வெடிக்கிறோம்னு பார்க்கலாம் நரகாசுரன் அப்படிங்கிற அசுரனை வந்து சத்யபாமா அதாவது இவங்க பூமாதேவியோட அவதாரம் தான் இவங்க இவங்கதான் இந்த நரகாசுரனோட தாய் நரகாசுரன் வந்து தன்னோட தாய் பூமாதேவி கையில தான் சாகணும் அப்படின்னு ஒரு வரம் வாங்கியிருப்பாரு அதன்படி தான் பூமாதேவியோட அவதாரம் அவங்க கையால வந்து தான் வந்து இறந்திருப்பாரு சோ அதை கொண்டாடுற விதமாதான் தான் மக்கள் வந்து தீபாவளி வந்து கொண்டாடுறாங்க அப்படிங்கிறது ஒரு கதை உண்டு இன்னொரு கதை என்னன்னா தான் ராமர் வந்து ராவணனை வதம் செஞ்சுட்டு அயோத்தியாவுக்கு திரும்புறாரு சோ மக்கள் எல்லாரும் தீபங்கள்லாம் ஏத்தி வச்சு உங்களை வந்து வரவேற்கிறாங்க ஸோ அன்னையினால் வந்து தீபாவளியாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை உண்டு இன்னொரு கதைன்னா ஸ்கந்த புராணம் படி நம்ம சிவனும் சக்தியும் சேர்ந்து அர்த்தநாரீஸ்வரர் உருவம் வந்து ஏற்ற நாள் அன்னைக்கு ஸோ அன்னைக்கு வந்து தீப வழிபாடு பண்ணுறாங்க அது ஒரு கதை இது இன்னொரு கதையும் சொல்லுவாங்க என்னன்னா இந்த தீபாவளி வர சமயம் வந்து நல்லா மழைக்காலமாக இருக்கும் சீக்கிரமே இருள் சூழ்ந்துடும் ஸோ அந்த டைமில் மக்கள் எல்லாரும் வந்து வீடை வந்து நல்லா வெப்பமயமாக்குறதுக்கும் நல்லா வீடு ஃபுல்லாக விலைக்கேற்றி வைப்பாங்க ஸோ அது அப்படியே வந்து ஒரு கொண்டாட்டமாக மாற்றிட்டாங்க அப்படிங்கிறதும் ஒரு கதை உண்டு தீ ஒளி அப்படிங்கிறது தான் தீபாவளி அப்படின்னு அது என்னன்னா தீமை ஒளிந்து நன்மை பிறக்கும் நாள் அப்படிங்கிறாங்க தீபாவளியை ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பல இடங்களில் இந்தியா ஃபுல்லாகவும் பல இடங்களில் கொண்டாடுறாங்க அண்ட் வெளிநாடுகளில் கூட நிறைய பேர் கொண்டாடுறாங்க அண்ட் பட்டாசு எதுக்கு வெடிக்கிறோன்னு அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க அது என்னென்னா மகாலி பட்சம் இருக்குல்ல அது முடிஞ்சு இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் அந்த டைமில் வந்து நம்ம பூமிக்கு வந்திருப்பாங்க அவங்க ரிட்டன் அவங்களோட லோகத்துக்கு போவாங்க அப்போ வந்து அவங்கள வந்து ஒளிமயமாக இருக்கணும் அவங்களோட பாதை போகிற பாதை வந்து ஒளிமயமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பட்டாசு வெடிக்கிறோன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம என்ன தேய்ச்சி குளிப்போம் விடியக்காலில் அதை வந்து நம்ம புனித நீராடல் அப்படிங்கிறாங்க தீபாவளி அன்னைக்கு நம்ம குளிக்கிறது வந்து புனித நீராடல் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லா நீர்நிலைகளும் கங்கையும் காவேரியும் இருப்பாங்களாம் அதே மாதிரி எண்ணெயில் மகாலட்சுமி இருப்பாங்க நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சீயக்கா அதில் வந்து சரஸ்வதி இருப்பாங்க அது மாதிரி குங்குமத்தில் கௌரி அண்ட் சந்தனத்தில் வந்து பூமாதேவி இருப்பாங்க அன்னைக்கு நம்ம போடுற புத்தாடையில் வந்து மகாவிஷ்ணு இருப்பாங்க இவங்க எல்லாருடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கணும் தான் நம்ம இது வந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து நம்ம வந்து சாமி கும்பிட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போடுறோம் இவங்க எல்லா அருள் கிடைக்கணும் அப்படின்னு ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்க அண்ட் கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சி குளித்து புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுக்கோங்க நம்ம தீபாவளி பற்றிய கதைகள் இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்